வணக்கங்கய்யா. என்னோட அடுத்த கேள்விங்கய்யா, ஒரு தெய்வ உபாசனை செய்கிறவங்க அந்த தெய்வம் வந்து எனக்கு சித்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறத என்னென்ன முறைகளில் அவங்க தெரிஞ்சுக்க முடியும்? என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்க, அறிகுறிகள் இதெல்லாம் நான் சித்தி ஆயிடுச்சு அப்படின்னு? இல்லை, முதல்ல வந்து எதுக்காக சித்தி பண்ணுறீங்க, எதுக்காக உபாசனை பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக முன்னாடி நிற்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு அகஸ்தியரையோ அல்லது காளி தேவியோ உபாசனை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன விஷயத்துக்காக? நான் மக்களை நல்லது பண்ணுறதுக்காக, மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக நான் உபாசனை பண்ணுறேன் அப்படின்றவங்க சில பேர். சில பேர் உபாசனை பண்ணுறதே பணத்துக்காக, எனக்கு வேறு இது இல்லை, சோர்ஸ் இல்லை, இது பண்ணாதான் என் பொழப்பு ஓடும் அப்படின்னு பண்ணுறவங்க சில பேர். சில பேர் வேறு சோர்ஸ் இருந்தும் ஆடம்பர வாழ்க்கைக்காக, என் நம்மளுக்கே கூட ஃபோன் பண்ணி கேட்குறாங்கல்ல, குதிரை பந்தயத்தில் எப்படி ஜெயிக்கிறது, சிறு லாட்ரி டிக்கெட்டில் எப்படி ஜெயிக்கிறது, நம்மளுக்கே கூட ஃபோன் பண்ணி ரொம்ப பேர் கேட்குறாங்க எப்படி ஜெயிக்கிறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்த உபாசனை பண்ணலாம், எந்த தெய்வத்தை எடுக்கலாம் அப்படின்னு. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு உங்களுடைய வழிமுறையில் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க மாந்திரிகத்தைன்னு வச்சுக்கோங்க. புதுசு புதுசாக இந்த முறை அந்த முறை அந்த முறை இந்த முறையும் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ நாம் எப்படி ஜோதி பீடத்தின் மூலிமா வந்து ஒரு ஜாதக முறையை ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆமாம், அப்படியே ஒரு செகண்டில் சொல்கிற மாதிரி ஒரு முறையை கண்டுபிடிச்சோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பல கண்டுபிடிச்சோம், என்ன தான் கண்டுபிடிச்சோம், அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இது ஒன்றும் பாஸ் ஆச்சு, ஏன்னா இதை வச்சு பார்க்கும்போது துல்லியமாக இருந்துச்சு கணிப்பு. ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்குற கணிப்பை விட இது துல்லியமாக இருந்துச்சு. ஒரு செகண்டில் எலி பூனை நாய் குரங்கு அப்படின்றது இதை வச்சே கணிச்சிட முடியும் அப்படின்றது கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இதுவே வந்து ஜாதகர்கிட்ட போனால் அவரே அரை மணி நேரம் பார்ப்பார். ஆனால் நாம் பண்ணும்போது அது இன்னும் தெளிவாக வந்துச்சு, இந்த நிலம் இருந்துச்சுல்ல. இப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய வாழோடி வாழைய வரக்கூடிய சிஷியர்களுக்கோ இல்லை எனக்கு அப்புறம் வர்ற சந்ததிக்கோ நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்புறம் வந்த சந்ததி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னான்னு கொடுப்பீங்க? யார் வேணால் இந்த மந்திரத்தை எடுக்கலாம், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், யார் வேணால் பண்ணிக்கலாம், எல்லாருக்கும் உபாசனாகவும் எல்லாருக்கும் சித்தியாகவும் அப்படின்னா கொடுப்பீங்க? இல்லை, கொடுக்க மாட்டேன். கட்டுப்பாடு வைப்பீங்க. ஆமாம், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷம் வாழ்ந்து என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பில் எவ்வளவோ தடவை தோற்று போய் இந்த ஒரு தடவை ஜெயிச்சிருக்கேன், இந்த ஒரு முறையை ஜெயிச்சு இதை வந்து மக்களுக்கு நான் கொடுக்குறேன்னா மக்களுக்கு நல்லதுக்காக தான் கொடுக்குறேன். புரியுதா? யாங்கேயோ ஒரு சுரேஷோ ரமேஷோ கணேஷோ யாரோ ஒருத்தர் சூதாடுறதுக்காகவும் அவங்களுடைய வயிறு நிரப்பிக்கிறதுக்காகவும் மக்களை ஏமாத்துறதுக்காகவும் ஒருத்தன் பண்ணுறான்னா அவனுக்காக கொடுக்கல, மக்களுக்கு இது மூலிமா நல்லது நடக்காதுன்னு தான் நினச்சி நான் கொடுக்குறேன் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆமாம், அப்போது இதே மாதிரி தானே சித்தர்களும் கொடுத்துருப்பாங்க, நம்மளோட ஒரு படி மேலே தான் அவங்க யோசிச்சிருப்பாங்க. நாம் என்ன யோசிக்கிறோமோ அதோட 10 படி 20 படி மேலேயே அவங்க யோசிச்சிருப்பாங்க, யோசித்து கட்டுப்பாடுகளை தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கட்டுப்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதுக்காக நீங்கள் உபாசனை பண்ணுறீங்க, முதல் கேள்வி அது. நான் உபாசனை செய்கிறது வர்ற மக்களுக்கு நல்லது பண்ணுறேங்க. புரியுதா? புரியுது. இப்போ நானே கூட எனக்கு தான் ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஐயா ரொம்ப ஃப்ராங்காக இருக்கீங்க, ஓப்பனாக பேசுகிறீங்க, அப்படி இப்படி. எனக்கு அப்படி பேசி தான் பழக்கம், போய் பேசி பழக்கம் கிடையாது. போய் பேசணுன்ற அவசியமும் கிடையாது, யாரை பார்த்து பயப்படணுன்ற அவசியமும் கிடையாது. பயந்தவன் தான் போய் பேசுவான், இப்படி பேசினா அப்படி ஆகிடுமோ அப்படி அப்படி கிடையாது. நான் சொல்கிறேன் கேளுங்க, முதல் ஆரம்ப காலத்தில் 30,000 50,000 எல்லோரும் வாங்குற மாதிரி நானும் வாங்கிட்டு இருந்தேன். 30,000 50,000 60,000 70,000 கூட ஒரு வருஷத்துக்கு வாங்கியிருக்கேன். ஆனால் வசியத்துக்கு இன்றைக்கின்னு பார்க்கும்போது 10,000 12,000 மேலே தாண்டறதில்லை. அவ்வளோ தான் லாஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டேன். ஆமாம், ஏன்னா நம்ம இப்போ கோரோஜனா பார்த்தீங்கல்ல, ஒரிஜினல் கோரோஜனா நீ அரைச்சால் இப்போ அமாவாசைக்கு எவ்வளோ அந்த கோரோஜினாலாம் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் கிட்ட ஆகுது. கோரோஜினாலாம் எடுத்து போட்டார், எவ்வளோ வந்துச்சு, 1.5 டப்பா வந்துச்சு மை, அவ்வளோதான் வந்துச்சு. ஒரு இவ்வளோ ஒரு பெரிய டப்பாவில் 1 டப்பா, சின்ன டப்பாவில் 1.5 டப்பா வந்துச்சா? ஆ, அதுக்கே 25,000. புரியுது? அதுக்கப்புறம் டெய்லி அவள் பொறி கடலை அச்சவளம் பூஜைலாம் இதெல்லாம் பார்த்து கணக்கு போட்டு இங்கே சம்பளம் அது இது கரண்ட் பில்லு எல்லாமே சேர்ந்து ஒரு 10,000 12,000 வாங்கினா போதும்பா அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு 12,000 வச்சேன். இது ஏன் வச்சேன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நான் தெய்வத்தை உபாசனை பண்ணிட்டேன், உபாசனை பண்ணும்போது எந்த விதமான கோரிக்கை மேலே உபாசனை பண்ண உபாசனை ஆகிடுச்சு. அதாவது நான் காசு சம்பாதிக்க போகிறேன், இதை வச்சு இதை வச்சு பெருசாக சம்பாதிக்க போகிறேன், இதை வச்சு பெருசாக பண்ண போகிறேன் அப்படின்லாம் எதுவுமே நான் நினைக்கல. உபாசனை பண்ணும்போது என்ன நினச்சேன், நான் தெய்வத்தை வணங்கணும்னு வந்திருக்கேன், நான் உங்களை வணங்கணும்னு வந்திருக்கேன், அதனால் உபாசனை பண்ணுறேங்க ஐயா, அவ்வளோதான் ஏன் உபாசனை பண்ண உபாசனை ஆகிடுச்சு. இது பல வருஷத்துக்கு முன்னாடியே ஆகிடுச்சு, அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஆகிடுச்சு. அந்த உபாசனை ஆனதுக்கு அப்புறமா இந்த மாந்திரிகத்தை தொழிலாக கையில் எடுத்து பண்ணும் பொழுது நான் என்ன நினச்சேன், சரி இப்படி டக்குன்னு நினச்சி ஒரு ஆசிரமம் கட்டிடணும், ஆசிரமம் கட்டுறதுக்கு பணம் வேணும். எப்படியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நிலம் கட்டுறதெல்லாம் சேர்ந்து அந்த 1 கோடி ரூபாய் மக்கள்கிட்ட வந்து சம்பாதிச்சிடணும் அப்படின்னு என்ன பண்ண, 1 வருஷத்துக்கு 60,000 70,000 வாங்கின வசியெல்லாம் உண்டு. அந்த மாதிரிலாம் வாங்கி பண்ணியிருக்கேன் ஆரம்ப காலகட்டத்தில். பண்ணும்போது எதுக்கு நான் காசு குறைவாக வாங்கினாலும் அதெல்லாம் ஜெயிச்சிச்சு.
எதுக்கெல்லாம் 50,000 மேலே 60,000 70,000 40,000 30,000 வாங்கினா அதெல்லாம் ஜெயிக்கலை. புரியுதா? வீண் வாக்குவாதம் தான் என்னான்ட்டு. எப்படி ஜெயிக்காமல் போச்சு அப்படின்னு எனக்கும் மோகினிக்கும் வாக்குவாதம். உன்னை நம்பி தான் நான் அவசியம் பண்ணேன். மோகினி அவசியம் பண்ணி வச்சுருந்தேன் நான். அப்போ நான் என்ன, உன்னை நம்பி தான் அவசியம் பண்ணேன், உன் மூலியமாக தான் நான் அவசியம் பண்ணேன். எப்படி ஜெயிக்காமல் போச்சுன்னு வாக்குவாதம் தான் எங்களுக்கு. இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் போக 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 மெதுவாக தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம காசு இப்போ கொஞ்சம் ஏழைங்க வருவாங்க, அப்போ கூட அந்த ஏழைங்களை கூட கூட காசு எதிர்பார்க்க மாட்டேன். கொடுக்குறது கொடுமா. இப்போ கூட செல்வின் ஒரு அம்மா வந்துச்சு, என்ன பண்ணேன், கொடுக்குறது கொடு. எவ்வளோ கொடுத்து அந்த அம்மா தெரியல எனக்கு. நீங்கள் கொடுக்கல, கொடுக்கல, காசே கொடுக்கல. நான் என்ன பண்ணேன்னா, ஏழைங்க வந்தாங்க காசே இல்லை ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் அப்படின்னா ஏதோ கொடுக்குறது கொடுமா நான் பண்ணித்தரேன்னு அப்பயும் சொல்லுவேன், இப்பயும் சொல்கிறேன். ஆனால் அப்போ காசு வாங்குவேன், இப்போ காசு வாங்குறதுல 10,000 12,000 முடிச்சுக்கிற அவசியம். அப்போது அதை கால்குலேட் பண்ணும்போது யாராருக்கெல்லாம் கம்மியாக ஒரு காசு வாங்கி பண்ணணும், 5,000 10,000 15,000 அந்த கம்மிக்கு ஒரு 500 1,000 இதுக்குள்ளே வாங்கி பண்ணணும், அவங்களதெல்லாம் ஜெயிச்சிருச்சு. ஒரு 12 15,000 மேலே போகிறது எல்லாமே தோக்குது தொடர்ந்து. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்றது ஒரு யோசனை. சோழி போட்டு பார்த்தாலும் காட்ட மாட்டேந்து, சாஸ்திரம் பார்த்தாலும் காட்ட மாட்டேந்து, ஆரோடம் பார்த்தாலும் காட்ட மாட்டேந்து, என்ன பண்ணாலும் காட்ட மாட்டேந்து. சும்மா ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தேன், எது இதெல்லாம் காசு அதிகமாக வாங்குகிறேன் ஒரு பக்கம் எழுது, எது இதெல்லாம் காசு கம்மியாக வாங்கினேன் இந்த பக்கம் எழுது அப்படின்னு எழுதி பார்த்தா, எது இதெல்லாம் காசு குறைவு வாங்கினா அதெல்லாம் அவசியமும் ஜெயிச்சிருக்குது, எது இதெல்லாம் காசு அதிகமாக இருக்கணும் அதெல்லாமே தோத்துருக்குது. ஸோ காசு தான் பிரச்சனை. இப்போது பணத்தை முதன்மையாக காட்டின பக்கமெல்லாம் தோத்துருச்சு. இதை வந்து அப்புறம் என்ன பண்ணேன், அன்னிலேருந்து என்ன பண்ணேன், எடுத்த உடனே ஒரு முடிவு பண்ணலாம், நம்மளுக்கு இதெல்லாம் போக எவ்வளோ வரணும், பொருள், அதுக்கு பண்ணுற பூஜை, 12 நாள் பூஜை. சப்போஸ் ஒரு டைம் தோற்று போச்சு, நான் முதல் தடவை வசியம் பண்ணுறோம், வசியம் பண்ணி தோற்று போச்சு, ரெண்டாவது தடவை மறுபடியும் பண்ணுறோம், 3 டைம் பண்ணுவோம் நம்ம இல்லையா. 3 தடவை வசியம், 3 டைமில் 1 டைம் ஜெயிச்சிரும். முதல் தடவையே 70% ஜெயிச்சிருது, அதில் 30% ஜெயிக்காது, 2வது தடவை பண்ணுறோம் அதில் 20% ஜெயிச்சிருது, 3வது தடவை அந்த 10% ஜெயிச்சிரும் இல்லையா. அப்படி 3 டைம் பண்ணுறதுக்கும் சேர்த்தி, 3 டைம் இந்த 3 டைமும் நம்ம பண்ணணும்னா நம்ம கைக்கு நம்ம கையிலேருந்து போடுற மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் போக ஒரு 2000 மிச்சான போதும் கைக்கு. 2000 கரண்ட் பில்லு, கூலி, உங்களுக்கு சம்பளம், இங்கே வர்றவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே அதிலே வந்துடுது. ஆ போதும் அப்படின்னு முடிவு பண்ணி அப்போ தான் ஒரு ஃபைனலைஸ்க்கு வந்தேன். என்னென்ன ஒரு 6 மாதம் கழிச்சு தான் ஆரம்பித்து, ஒரு 6 மாதம் கழிச்சு தான் இந்த 40,000 50,000 30,000 32,000 60,000 வாங்கின வசியத்தையெல்லாம் விட்டுட்டு எவ்வளோக்கு வந்தேன் நான், ஒரு 12,000 வாங்கினா போதும்டா அப்படின்னு வந்தேன். அண்ணிலேருந்து தோல்வி வென்றது பார்த்துருக்கீங்களா வசியத்தில்? இல்லை. தோல்வி வென்றது வசியத்தில் பார்த்துருக்கீங்களா? தோல்வி வென்றதே கிடையாது. அப்படியே மீறி தோல்வி வந்துச்சுன்னா க்ளீனாக வச்சு கண்டுபிடிப்போம், எதுக்காக தோல்வி வந்துச்சு. இதை மறுபடியும் பண்ணி உங்ககிட்டே தான் கொடுக்குறேன், நீங்களே தான் பண்ணுறீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்போ ஏன் அந்த கட்டுப்பாடை கொண்டு வந்தது யார்? நீங்கள் உபாசனை பண்ண அந்த தெய்வம், தெய்வம் தான் கொண்டு வந்தது. நான் உபாசனை பண்ணது அவரை தான், அவர் தான் அந்த கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்காரு. பணத்துக்காக என்றைக்கு நீ பண்ணுறியோ அன்றைக்கி அண்டாது. எவ்வளோ தான் உருண்டு போடனாலும் ஒட்டுறது ஒட்டாது. என்றைக்கு நீதி நேர்மை நியாயம்னு பார்த்து கரெக்டாக பண்ணுறியோ அன்றைக்கி நடக்கும் அப்படின்றது அவரே கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி தான் உபாசனைக்கும் சித்திக்குமே கூட. நான் சொல்கிறது என்னென்னா, எதுக்காக நீ உபாசனை பண்ணுற, எதுக்காக நீ சித்தி பண்ணுற, நீ மக்களுக்காக பண்ணுற, பண்ணு உடனே சித்தி ஆகிடும். எந்த தடங்களும் வராது, எதுவுமே இருக்காது, பிரச்சனைலாம் உபாசனை ஆகிடும். இல்லை நான் உபாசனை பண்ணுறதே என் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளோ சொத்து வரணும், இவ்வளோ ஆஸ்தி வரணும், இவங்களெல்லாம் வசியம் பண்ணி அந்த ஆஸ்தியெல்லாம் எழுதி வாங்கலான்னு பண்ணுறேன், ஆகாது. ஆகாது. ஏன்னா அவங்களுடைய வைத்தறிச்சல் அங்கே இருக்கும், அவங்களுடைய வைத்தறிச்சல் அங்கே இருக்கும், ஆகாது. நான் சித்தி பண்ணேன், சித்தி ஆகலை, உபாசனை பண்ண, உபாசனை ஆகலை, தப்பு எங்கே சொல்கிறது, முள்ளு குத்திருச்சு, அந்த மாதிரி முள்ளு குத்திருச்சு, நீ முள்ளு மேலே போய் காலை வச்ச, ஆனால் என்ன சொல்கிறது என்ன, முள்ளு வந்து குத்திருச்சு, எங்கே வந்து குத்துச்சு, நீ இருக்க வீட்டுக்குள்ளேயே வந்து குத்துச்சு, நீ போய் முள்ளு மேலே காலை வச்ச, நீ ஏன் காட்டுக்கு போனேன், இதுதான் விஷயம் இப்படி இருக்குது. ஸோ நம்ம எது ஒன்று பண்ணுறது தான், சித்தி உபாசனை எது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுற விதானம் என்ன, எதுக்காக நீ பண்ணுற அப்படின்றத பொறுத்து தான் உனக்கு காட்டுறதும் காட்டாததும் முதல் அமையுது. ஒருவேளை எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேங்க, நான் தொழில் ரீதியாக பண்ணால் கூட மக்கள் வயிற்றில் அடிக்க மாட்டேன், மக்களை ஏமாற்ற மாட்டேன், நான் வந்து சரியான முறையில் பண்ணிடுவேன், சரியான முறையில் பண்ணிட்டு மக்களை ஏமாற்றாமல் இவ்வளோ தான் காசு வாங்குவேன், அதுக்கு மேலே வாங்க மாட்டேன், எல்லாமே மனசில் வச்சு கரெக்டாக பண்ணிட்டோம், அப்போது அந்த சித்தியானது உபாசனானது எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, இப்போ போன தடவை கிளாஸ் நடந்துச்சு, இப்போது போன மாதம் நடந்துச்சுல கிளாஸு, அந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் பழம் எடுத்து கொடுத்தேன், ஒரு ஆப்பிள் பழம் எடுத்து 3 வெட்டி, ஒரு ஆப்பிள் பழம் எடுத்து 2 வெட்டி, முதல்ல 1 எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டோம், அந்த மீதி இருக்கிற பாதி பழத்தை 3 வெட்டி 3 பேர்கிட்ட கொடுத்தோம், உபாசனம் பண்ணவங்கிட்டே 3 பேர்கிட்ட கொடுத்தோம், அந்த 3 எடுத்து எல்லாருக்குமே இங்கே உக்காந்துருக்கிற 20 பேருக்கும் கொடுத்தோம், 20 பேருக்கும் கொடுத்தோம், சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அவங்களே சொன்னாங்க, ஒரு பழத்துக்கும் ஒரு பழத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, அதான் மந்திரம் படித்த பழத்துக்கும் மந்திரம் படிக்காத பழத்துக்கும் டேஸ்ட் வித்தியாசம் இருக்குன்னாங்க. அதில் குட்டி பாப்பாவும் வந்துச்சு, ஒரு 6 வயசு பாப்பா, அந்த பாப்பா சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சு, பழமே வேறு, இது அந்த பழமே இல்லைன்னுடுச்சு.
ஏன்னா அது போய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இவங்க கூட எனக்கு பயந்துருக்கலாம், குருஜி கிட்ட போய் எப்படி நம்ம சொல்கிறது ஆமான்னு சொல்லிடலான்னு பயந்துருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, இது பழமே வேற, பழமே வேற, இது நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்க, பழமே வேற, அதே ஆப்பிள் தான் ரெண்டாக வெட் பண்ணி. ஆனால் மந்திரம் படித்தது கையில் வச்சு மந்திரம் படித்து பார்த்தாங்க. நீங்கள் என்ன உபாசன மந்திரம் படிச்சிங்களோ அதே மந்திரத்தை படித்து ஒரு ஆப்பிள் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்த உடனே டேஸ்ட் மாறுச்சு இல்லையா? இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். நான் படிக்கிற மந்திரங்களும் சக்தி இருக்குதா, விபூதி வச்சுக்கலாம் கையில், உள்ளங்கையில் விபூதி வச்சு மடித்து வச்சுன்னு மந்திரத்தை படித்து கொஞ்ச நேரம் கழித்து அந்த விபூதி எடுத்து வாயில் போட்டு டேஸ்ட் மாறி இருக்கா. சரி, நாம் போடுறத விட ஒரு நாலு பேர் கொடுத்து பார்க்குறது, இந்த விபூதிக்கு இந்த விபூதி டேஸ்ட் மாறி இருக்கா, இந்த வாழைப்பழமும் இந்த வாழைப்பழமும் ஒன்றா, ரெண்டுமே ஒரே சீப்புலேருந்து வந்தது தான், டேஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் இந்த வாழைப்பழமும் இந்த வாழைப்பழமும் டேஸ்ட் மாறி இருக்கா, இதுக்கு எதாவது வித்தியாசம் இருக்குதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். இது கண்டுபிடிக்கிறது அவங்களா காட்சி கொடுக்குறது வேறு இருக்குது, இதுக்கு நம்மளாக கண்டுபிடிக்கிறது அவங்களா காட்சி கொடுக்குறது வேறு இருக்குது. எப்படின்னா சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வரும், காளி உபாசனெலாம் பண்ணும்போது நேரடியாக பூஜை செய்யும்போது 100% வரும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரியான முறையில் நைட்டு 12 மணிக்கு தான் பண்ணுறீங்க காளி உபாசனை, காளி சித்தி பண்ணுறீங்க நைட்டு 12 மணிக்கு தான் பண்ணுறீங்க. அதே மாதிரி 12 நாள் பெண்கள் முகம் பார்க்காம தான் காளி உபாசனை பண்ணணும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் முகம் பார்க்கக்கூடாது, பெண்களாக இருந்தால் ஆண்கள் முகம் பார்க்காம தான் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தினந்தோறும் காளியை உணரலாம், தினந்தோறும் காளி வந்து தாண்டவாடுறத சாதாரணமாக உணரலாம். அது வந்துச்சுனாவே நீ படிக்கிற மந்திரத்துக்கு சக்தி இருக்குது, சக்தி இருக்கிறதுனால தான் வந்துச்சுன்னு அர்த்தம், அதே முடிஞ்சு போச்சு. இதுவே அகஸ்தியர்னா எங்கேயோ கோடியில் ஒருத்தருக்கு தான் நேரில் வந்து காட்சி கொடுப்பார், எங்கேயோ கணக்கோடியில் ஒருத்தருக்கு தான் நேரில் வந்து, சில பேர் மீதி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சிம்டம்ஸ் தான் கொடுப்பார், புரியுதா? நம்ம வந்து கலியுக அகஸ்தியர்னு சொல்லிட்டு நம்ம அகஸ்தியர் வச்சுக்கோங்க, கலியுக அகஸ்தியர் கோயில் தான் இது. இப்போது கலியுக அகஸ்தியர் எப்படி காட்சி கொடுப்பார் அப்படின்னா, நிறைய பேருக்கு இங்கே வந்து போனவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கிறது எல்லாமே கனவு தான், கனவில் தான் காட்சியே, நேராக வர்றது, துண்டு போட்டு வர்றது, விபூதி எடுத்து கொடுக்குறது, குங்குமம் எடுத்து கொடுக்குறது, இப்படி பண்ணுறது தான் காட்சி கொடுத்துருக்காரு. இங்கே வந்து உபாசனம் பண்ணி போனவங்களுக்கு எல்லாமே கனவு மூலயமா தான் காட்சி கொடுக்குறாரு. அந்த மாதிரி கனவுகள் அதிகமாக காட்சி கொடுப்பாங்க, நான் வந்துட்டேன், நான் இருக்கிறவங்க கூட, நீ என்னை கூப்பிட்டல, நான் வந்துட்டேன், உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னு கனவுகள் மூலிமா அவங்களா வந்து அதிகமாக காட்சி கொடுப்பாங்க. அதுபோக இது வரைக்கும் பார்க்காத ஒரு உயிரினத்தை, ஒரு ஜந்துவை நம்ம பார்ப்போம், வித்தியாசமான ஜந்துவை, வித்தியாசமான உயிரினத்தை அந்த 11 நாளுக்குள்ளேயே, அந்த உபாசனை செய்கிற நாள் 11 நாள், அந்த சித்தி செய்கிற நாள் 11 நாள், அதுக்குள்ளேயே பார்த்துருவோம், லேட் பண்ணியெல்லாம் பார்க்க மாட்டோம், அதுக்குள்ளேயே பார்த்துருவோம். அந்த மாதிரி கூட உண்டு. இது உபாசனை சித்தி பண்ணும்போது இதெல்லாம் கவனிச்சுனே பண்ணக்கூடாது, என் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருமோ, என்ன பார்த்துருவோமோ, இது தெரிஞ்சிருமோ, அது அப்படி பார்க்கக்கூடாது. அதுவாக யதார்த்தமாக இருக்கணும், அதுவாக தெரியணும், கனவு வந்துருமா கனவு வந்துருமா கனவு வந்துருமா நினச்சினே படுத்த கனவு வரதான் செய்யும், அதையும் நம்ம நினைக்கக்கூடாது, கனவு தானாக வரணும். புரியுது, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா தானாகவே உபாசனை சித்தி எடுக்கிறவங்களுக்கு, அது யார் எடுத்தாலும் சரி, அகஸ்தியர், விநாயகர், முருகர், சிவன், யாரை சித்தி எடுத்தாலும், யாரை உபாசனை பண்ணாலுமே அந்த காட்சி கொடுக்கக்கூடியது 100%க்கு 100% நடக்கும். முதல்ல வந்து கட்டுப்பாடு என்னென்னு, எதுக்காக நீ பண்ணுற, நல்லதுக்காக பண்ணுற, அப்போ நடக்கும். நல்லதுக்காக பண்ணும் பொழுது எப்படி காட்சி கொடுப்பாங்க, இப்படியெல்லாம் கொடுப்பாங்க, கனவுல கொடுப்பாங்க அல்லது நேரில் வந்து கொடுப்பாங்க, புரியுதா? இல்லை ஏதோ ஒரு ஜந்துக்கள் மூலிமா, உயிரினங்கள் மூலிமா, ஏதோ ஒரு பாம்பு புழு பூச்சி மூலயமா உனக்கு காட்சி கொடுப்பாங்க. இது வரைக்கும் நீ பார்க்கவே பார்க்காத ஒரு உயிரினத்தை பார்க்கலாம், பார்த்தா அது உனக்கு வித்தியாசமானது தான், இது வரைக்கும் நான் இதை பார்க்கவே இல்லை அப்படின்ற அளவுக்கு அது காட்சி கொடுக்கும், அது வந்து நடக்கும். இதுதான் அந்த உபாசன சித்தி முறையில் நம்மளுக்கு காட்சி கொடுக்குற விஷயம். வணக்கங்கய்யா, உங்கள் பெயர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? வணக்கம், என்னோடய பேர் பாலமுருகன், நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேங்க ஐயா. ஜோதி பீடத்தில் வந்து இந்த மாதிரி பயிற்சி வகுப்பு எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு எப்படிங்க தகவல் கிடச்சிது? ஐயா, நான் ஒரு 6 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரிகம், ஜோதிடம், அஸ்ட்ராலஜி இதை ரிலேட்டடாக வந்து நிறையா சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், அதை ரிலேட்டடாக நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து கேதரும் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து தான் ரீசெண்டாக வந்து ஒரு 3 இயர்ஸாக வந்து ஜோதி பீடம் பற்றி யூடியூப்பில் வந்து சேனல் பார்த்தேன். அப்போ தான் இந்த சேனலில் வந்து வர்ற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணும்போது தான் ஜோதி பீடம் பற்றி எனக்கு தெரியும். ஐயா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நிறையா யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருந்தார்.
என்னோட லைஃப்லேயும் அதோட நிறைய மேட்ச் ஆயிருந்துச்சு. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அந்த நான் ஏன் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோ, அந்த வீடியோ தான் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் உள்ள நிறைய இன்ஃபர்மேஷனை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அப்படியே என் ஃபேமிலியோட மேட்ச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இதில் ரொம்ப இன்டெப்த்தாக ஆனேன். ஆனால் நான் மாந்திரிகம் கற்றுக்கிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு இல்லை. ஆனால் அஸ்ட்ராலஜிலாம் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த யூடியூப் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, என்ன தான் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு 2 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சிருக்கு. வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாந்திரிகம் அப்படிங்கிறது எவ்வளோ நல்ல ஒரு விஷயம், இதனால் வந்து எத்தனை பேரை நம்ம வாழ வைக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இந்த காலத்தில் இந்த கலியுலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகம் மாந்திரிகவாதி அப்படின்னாலே ஒரு கெட்ட எண்ணத்தில் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. அது ரொம்ப தவறு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. ஏன்னா மாந்திரிகம் மூலம் கெடுதலும் பண்ணலாம் நல்லதும் பண்ணலாம். ஆனால் அந்த காலத்தில் வந்து சித்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு கெடுதல் பண்ணாங்க அப்படின்னா, எதையும் கெடுதல் பண்ணும் அப்படின்னு எதுவுமே பண்ணலை. ஏன்னா இந்த கலியுலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் வந்து ஏதோ ஒரு நல்ல முறைக்காக எழுதி வச்ச சில விஷயங்களை கூட சரியான குருக்கள் இல்லாமல், சரியான குரு ஓட ஒரு கைடன்ஸ் இல்லாமல் ராங்காக நிறைய பொதுமக்களுக்கு ஏழை மக்களுக்கு பயன்படுத்தி நிறைய மக்களை வந்து நிறைய கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாங்க. இந்த கிளாஸ் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் மாந்திரிகம் கற்றுக்கிடுற இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கூட கண்டிப்பாக வாங்க, 4 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். இந்த 4 நாள் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலியுலகத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜிக்கு என்ன டிஃப்ரெண்ட், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எந்த முறையில் நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லபடியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிடலாங்க ஐயா. ஐயா, உங்களுக்கு வந்து இப்போ அந்த 4 நாள் பயிற்சி வகுப்பில் பல செய்முறை வகுப்புகள்லாம் எடுத்திருப்பாங்க. ஆமாங்க ஐயா. இதை பற்றின உங்களோட கருத்து என்னங்கய்யா? அதாவதுங்கய்யா, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மீன்ஸ் இப்போ மாந்திரிக கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கிளாஸ் எடுப்பாங்க, டீச்சை கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்கார வச்சு கடைசியில் போகிற நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு புக்ஸ், அது ரிலேட்டடாக மாந்திரிகம் புக்ஸ் ஏதாவது கையில் கொடுத்துட்டு ஏதாவது சுக்லாம் பரதரம் விஷ்ணு அந்த மாதிரிக்கு ஒரு விநாயகரோட மந்திரத்தை, மூல மந்திரத்தை மட்டும் சொல்லி இதுதான் உங்கள் டீச்சா, இதை வச்சு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. மொத்தம் 4 நாள் கிளாஸ் நடந்துச்சு. ஃபஸ்ட் நாள் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் குருஜி முரளி ஐயா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரு வந்து எப்படி இருக்கணும், ஒரு சிஷியன்கிட்ட இந்த மாதிரி பழகணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே நல்லா புரிய வச்சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஈகோ ஆணவம், அதாவது இப்போ அவருக்கு இருக்க சக்திக்கு வந்து அவர் வந்து கீழே இறங்கி பேசணும் அவசியமே கிடையாது. ஒரு சாதாரணமாக ஒரு குழந்தை மாதிரி அவரோட செயல்பாடெல்லாம் இருந்துச்சு. அதாவது இந்த குழந்தை அப்படிங்கிற வார்த்தை நான் சொல்கிறது தவறா இல்லையான்னு தெரியல, என்னோடய மைண்டில் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முந்தைய ஒரு வாரத்துக்கு முன்னே என்னோடய பிரச்சனைக்காக இங்கே வரும்போது கூட அவரை பார்த்து கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆனால் அந்த 4 நாள் கிளாஸில் அவரோட அந்த ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபஸ்ட் நாள் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக அவர் என்னென்ன லேண்ட் பண்ணாரோ, சாரி தியரிட்டிக்கலாக அவர் என்னென்ன லேண்ட் பண்ணாரோ அதெல்லாம் ஒரு புக்ஸாக போட்டிருக்காரு. அந்த புக்ஸில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்ககிட்ட டேரெக்டாக ஷேர் பண்ணார். அதில் நம்ம கேட்குற டவுட் எல்லாத்தையுமே ஒரே குவஸ்டினை ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விதத்தில் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா கூட அவர் அதுக்கு எந்த ஒரு கோபமோ எந்த ஒரு டென்ஷனும் ஆகாமல் அவ்வளோ கூலாக பதில் சொன்னார். ஒவ்வொருத்தருக்கும் புரியுத மாதிரிக்கு ரொம்ப ஈஸி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஇ அதை வந்து ஃபஸ்ட்டு யார் கற்றுக் கொடுப்பாங்கன்னா அம்மா தான் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி குரு உட்காந்து டீச் பண்ணார். இது நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், யாரும் சொல்லி பேசலை, நானாக பேசுகிறேன். 2வது நாள் பார்த்திங்க அப்படின்னா மை அரைக்கிற விளக்க முறைகள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்திரம், இந்த எந்திரத்துக்கு சாபநிவர்த்தி பண்ணுறது, அந்த எந்திரத்துக்கு உயிர் கொடுக்கறது, அந்த எந்திரத்துக்கு உயிர் கொடுக்கறதுக்கான மையை வந்து அரைக்கிறது, அந்த மையை அரைக்கும் போது என்ன மாதிரிக்கான மந்திரங்கள் சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தினார். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கண்மையே வந்து அஞ்சனமைன்னு சொல்லி விற்கிறாங்க ஐயா. நிறைய பேர் அதையும் 10,000 ₹5,000 கொடுத்து ஏமாந்து அது கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாந்திரிகவாதியாக இருப்பான், அவனுக்கு அந்த மைய அரைக்கிற முறைகள்லாம் தெரியாது. ஒரு போலியான மாந்திரிகவாதி எல்லாம் ஒரு போலியான குருக்கிட்ட வந்து பைசா கொடுத்து ஏமாந்துருவாங்க. கடைசியில் அந்த மைய அந்த எந்திரத்தில் போட்டு அவங்க அந்த மாந்திரிகவாதி பார்த்திங்கன்னா 7 நாள் அல்லது 11 நாள் உட்காந்து 11 நாள் 48 நாள் உட்காந்து பூஜை பண்ணி கொடுத்தா கூட பலன் இருக்காது. ஏன்னா காரணம் அந்த எந்திரத்துக்கு உயிரில்லை காரணம் அந்த மை வந்து போலியான மை. ஆனால் இங்கே அந்த மெத்தட் எல்லாமே மைக்கு எப்படி வந்து உயிர் கொடுக்கணும், அந்த மையை எந்த முறையில் அரைக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கலாகவே எங்களுக்கு சொல்லி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், யாகம் எப்படி வளர்க்குறது, யாகத்தில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கழிப்பு முறை எந்த மெத்தடில் பண்ணணும், ஒருத்தருக்கு கழிக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதாவது இப்போ ஒரு மாந்திரியவாதி கழிக்கிறாங்கன்னா நாளைக்கு வந்து அவங்களே ஒரு உடற்கட்டோ இல்லை அவங்களே ஏதோ ஒரு இதை செயல்படுத்தாமல் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வரும், அப்போ அது என்ன இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக செயல்படணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மாந்திரிகவாதினாலே டைரெக்டாக வந்து ஒரு அகோர தெய்வங்கள், காளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகோர தெய்வங்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரிக்கு டைரெக்டாக உபதேசம் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா தெய்வத்தினால வந்து ஃபேமிலியில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. ஒரு
ஃபேமிலி பாதுகாப்பே இல்லாமல். ஸோ இந்த முறையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அகஸ்தியரை சித்தி பண்ணுறோம். இந்த அகஸ்தியர் வழியில் நிறைய இன்ஃபர்மேஷனை எப்படி கேதர் பண்ணலாம், அதாவது நம்மளுக்கு வந்து அகஸ்தியரை உபதேசம் பண்ணிட்டாலே அடுத்த செகண்ட் வந்து அவரே நம்மளை ஒரு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி போங்க இப்படி போங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அந்த பேசிக் லெவல்லேருந்து ஒரு அம்மா உட்காந்து எப்படி ஆ நம்ம கையை பிடிச்சி போட்டு சொல்லி கொடுப்பாங்களோ அதிலிருந்து லாஸ்ட்டாக முடிகிற வரைக்கும் ஒரு எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணணும், அது சரியாயிடுச்சா இல்லையா எப்படிங்கிறது. அதுபோல் ஜோதிட ரீதி இப்போ பார்த்தீங்கன்னா சில இடத்துல மாந்திரிகம்னா மாந்திரிகம் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு ஜாதகத்தை வச்சு தான் கணிக்க முடியும் மாந்திரிக இவர் வந்து இந்த டைம் சரியில்லை அப்படின்னா, சரி இருக்கா இல்லையா அந்த டைமிங்கில் வந்து இந்த கழிப்பு முறைகள் பண்ணால் கூட எவ்வளோ நாளைக்கு அந்த உடம்புல நம்ம கொடுக்குற எந்திரம் அல்லது வந்து தாயத்தை வந்து வேலை செய்யும், அந்த பவர் வந்து எந்த நேரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அதுக்கு தாயத்தை கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கூட வந்து நியூமராலஜி ப்ளஸ் அந்த ஆஸ்ட்ராலஜி ஹோரோஸ்கோப் அதாவது ஜோதிடம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து கணிச்சு ஃபைனலாக என்ன பண்ணால் இந்த கேஸ் வந்து ரிட்டன் நம்மக்கிட்ட வராது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தெளிவுபடுத்துறாரு. இந்த நாலு கிளாஸில் இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணினேன். சோழி பிரசன்ன முறை வந்து இங்கே எப்படிங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க? ஆமாங்கய்யா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மாந்திரிகத்தால் சஃபராக இருக்கார், அதாவது செய்வன் ஏவல் கந்திரசியெல்லாம் சஃபராக இருக்காருன்னா ஒரு மூணு மெத்தட் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேங்கய்யா. ஒன்று வந்து வீடு வந்து வாஸ்து சரியில்லைன்னா அது மூலமாக வந்து சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் வாஸ்து சரியில்லாத வீட்டில் ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே இருந்தாலே சஃபர் ஆவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் கிட்ட சரியில்லைன்னா, ஆனால் இப்போ ஜாதகமும் வாஸ்து வந்து எல்லாத்துக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் டக்குன்னு வந்துடாது. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சோழி பிரசனம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த சோழி வந்து சும்மா கடையில் வாங்கிட்டு நம்ம சோழி போட்டாலாம் வந்துடாது, அந்த சோழியை சுத்தி பண்ணி அதுக்கு தேவையான மந்திரத்தை அந்த சோழியில் உருவேற்றி அந்த சோழியை பேச வைக்கிறது வந்து ஒரு பெரிய கலை. அந்த கலையை ஐயா நல்லா சொல்லி கொடுத்தாரு. அது போக அந்த சோழியை வந்து பார்த்தீங்கன்னா அவரே வாங்கி கைப்பட சுத்தி பண்ணி நம்ம எல்லாத்துக்குமே வந்த கிளாஸில் வந்த எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சோழி மூலமாக எப்படி வந்து வந்த கேஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணோம், செய்வன இருக்கா இல்லையா, பிரச்சனை இருக்கா இல்லையா, சப்போஸ் பிரச்சனை இல்லைனா இல்லை இருக்குன்னா இருக்குது, அதாவது சும்மா வந்தவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம டைவெர்ட் பண்ணி இப்போ என்னென்ன ஆகுதுன்னா நிறைய மாந்திரிகவாதி சும்மா போய் உட்கார்ந்தாலே வந்து நம்ம அவனுக்கு பிரச்சனை இருக்குது அதெல்லாம் பண்ணுப்பான், அவனுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா காரணம் அதை அவரே கண்டுபிடிக்க தெரியாது. பட் இவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோழி மூலமாக பிரச்சனை இருக்கா இல்லையா, அதாவது வர்ற கஸ்டமருக்கு உண்மையாக இருக்கிறத விட நீ கும்புற கடவுளுக்கு உண்மையாக இருக்கு, சோழி உனக்கு காமிச்சுன்னா அடுத்த அந்த வேலையை பாரு அப்படி இல்லது கண்டிப்பாக பார்க்காத அப்படிங்கிற மாதிரிக்கு அந்த சோழிக்கு உயிர் கொடுக்கறது எப்படி, சுத்தி பண்ணுறது எப்படி, அந்த சோழி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவுபடுத்தியிருந்தார். இங்கே வந்ததில் சோழி அந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஐயா. இந்த ஜோதி பீடத்தின் மூலிமா உங்களோட தனிப்பட்ட கருத்து என்னங்கய்யா? தனிப்பட்ட கருத்துங்கய்யா, இப்போ மாந்திரிகம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா எல்லாமே ஒரே ஏரியாவில் தான் இருந்துச்சு, ஆந்திரா பிரதேசம் எல்லாமே அப்புறம் பிரிஞ்சு போச்சு. சில ஏரியாவில் இப்போ இன்றைக்கி வரைக்கும் கேரளாலையும் பயன்படுத்துகிறாங்க இங்கேயும் பயன்படுத்துகிறாங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சில அரசியல் ரீதியான ரீசன்னால் வந்து மாந்திரிகம் எல்லாம் மாந்திரிகம் சம்மந்தம் நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து மறைக்கப்பட்டுருச்சு, அதுக்கப்புறம் அந்த மொழிபெயர்ப்பும் சரியாக இல்லை. அதனால் வந்து இப்போது நம்ம மக்கள் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா கேரளா போனால் நிறையா லேண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஆந்திரா கர்நாடகா போனால் லேண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அப்படிங்கிற நினைக்கிறவங்க நாலு நாள் கண்டிப்பாக வந்து இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்கும். இந்த முறையில் பண்ணும்போது இந்த மெத்தடில் நீங்கள் லேண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இந்த மாதிரிகம் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய பேருக்கு அவங்களோட கருமாவை வந்து தூக்கி சமக்கிற கதை, இந்த இதில் வந்து உங்கள் ஃபேமிலி சஃபர் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு நல்ல குரு மூலமாக நீங்கள் லேண்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை லேண்ட் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் இங்கே கற்றுக்கலாம். அதுக்கு நான் 100% கேரண்டிங்கய்யா. நீங்கள் இங்கே வாங்க வந்து நாலு நாள் கிளாஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் அதாவது ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து மைண்டில் சரி அப்படின்னு ஒத்துக்க வைக்க முடியாது. இப்போ நானே நாலு மூணு த்ரீ ஹண்ட்ரட் ஆஃப் இயர்ஸாக வந்து இந்த வீடியோலாம் பார்த்து இதெல்லாம் எனக்கு பிடிக்கிறதுக்கே வந்து ஒரு ஒன்று இப்போ சடனாக வந்து ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னா யாருமே நம்ப மாட்டோம், ஒரு சந்தேக பார்வையிலே பார்ப்போம் இது கரெக்டாக இருக்குமா இருக்காதா, இவர் உண்மையை சொல்கிறாரா சொல்கிறாரா எதுவுமே இருக்காது. இந்த 3 இயர்ஸில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்களை வந்து நம்ம இன்டெப்த்தாக யோசிக்க முடியும். அதே மாதிரி தான் நான் யோசித்து இங்கே வந்திருக்கேங்கய்யா. எனக்கான மாந்திரிகத்தில் இதான் ஃபஸ்ட்டு கிளாஸ். ஆனால் இங்கே வந்தவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே சொன்ன வரைக்கும் நிறைய பேர் மாந்திரிகம் கற்றுக்கிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட நிறைய பொருள் கொடுத்து ஏமாந்துருக்காங்க, இல்லது வந்து ஒரு சரியான தெய்வத்தை வந்து எடுக்காமல் அந்த தெய்வம் மூலமாகவே அழிஞ்சு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஒரு பதட்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஜோதிபீடம் வாங்க, கண்டிப்பாக நல்ல பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் இது வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் 100% ஆணித்தரமாக உறுதி அளிக்கிறேங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா, உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா.